பொத்துராண்டாளே அருளும் அழகே ஆண்டாளே நின் திருவடி சரணம் சரணமம்மா சுடி கொடுத்த சுடர் கொடியாம் கோதை நாச்சியாரை வேண்டி வணங்கி இன்றைய நற்பவி பணத்தை ஈர்க்கும் கலை நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் பணம் மட்டும் இருந்தா போதுமாங்க நம்ம எல்லாருமே பதினாறு பேரும் பெற்று பெருவாழ்வு வாழ்வதற்காகவே இங்க வருகை தந்திருக்காங்க ஸ்ரீ அழகர் வஸ்து நிறுவனர் மாற்றுமுறை மருத்துவர் மலர் மருத்துவர் ரேக்கி ஹீலர் டாரட் ஜோதிட ஆலோசகர் பிருகு நந்தி நாடி ஜோதிடர் இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷலான விஷயங்களை தனக்குள்ள வச்சிருக்கிற ஒரு ஸ்பெஷல் பர்சன் எஸ் டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி அம்மா அவர்கள் இங்க வருகை தந்திருக்காங்க வாங்க அம்மாவை சந்திக்கலாம் நம்ம எல்லாரும் நிம்மதியா வாழலாம் வணக்கம் அம்மா நற்பவி வணக்கம் அம்மா நற்பவி வாழுகின்ற காலம் எல்லாம் வளமாக செய்பவளை தீவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சையம்மா எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒளிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும் யோகிராம் சுரத்குமார் சொல்லுங்கம்மா அம்மா நம்ம எவ்வளவுதான் புக்ஸ் எல்லாம் படித்தாலும் கூட அனுபவம் தரும் படிப்பினை அலாதி தான் இல்லைங்களாமா உங்களால் மறக்க முடியாத ஒரு இருப்பியல் வாஸ்து அனுபவத்தை எங்க கூட ஷேர் பண்ணுங்கம்மா நிச்சயமாகங்கம்மா அதாவது நம்ம இப்போ ரீசண்டாக ஒரு பார்த்த ஒரு கிளையண்டோட வீட்டில் பார்த்தீங்கன்னா மொத்த மனையில் வடகிழக்கில் வீட்டை அமைச்சிருக்காங்க அப்போ அந்த அந்த இடத்துலையும் வந்து அவங்களுக்கு வடகிழக்கில் வந்து மொத்த வெயிட்டும் வந்துருச்சு ம அந்த இடத்துல வந்து மற்ற இடம் காலி இடங்களாக இருந்து அந்த இடத்துல பில்டிங் வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே ஆண்களின் நிலை பாத்தீங்கன்னா ஜீரோவாக இருக்குது அந்த இடத்துல வருமானம் அப்படிங்கிறதும் டோட்டலாக அங்கே ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க இதில் குறிப்பாக இன்னும் கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது வரு சரி கொஞ்சமாக ஒரு வருமானம் வந்துட்டுருக்கு அது சேவிங்ஸாக இருக்கா இல்லை அந்த வீட்டில் இருக்கவங்களோட ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த மனைக்கு மேற்குல வழி விட்டுருக்காங்க தெற்கு தென்மேற்குல கிணறு அப்போ அந்த இடத்துல கிரா தென்மேற்குல கிணறு அப்படிங்கிறது இந்த கிராவிட்டி சப்ஜெக்டில் சுத்தம் இருக்கக்கூடாத ஒரு அமைப்பு இது எல்லாருக்குமே பொதுவாகவே தென்மேற்குள்ள கிணறு இருக்கக்கூடாதுங்கிறது எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம் இதை தாண்டி தென்களுக்கு காளி அப்படிங்கிறதும் அந்த இடத்துல வந்துருச்சு இப்போ இந்த இடத்துல டோட்டலாக அந்த கிராவிட்டி அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்து எல்லாமே ஆப்போசிட்டா எது இருக்கணும் எது இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு எதிரடையாக இருக்கிறதுனால அந்த ஒட்டுமொத்த குடும்பமுமே வந்து பாதிப்பில் இருக்குது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க சந்திச்சிடுறாங்க எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தென்மேற்கு கிணறு தென்மேற்கு தான் வந்து கொலை கொலை செய்வான் கொலை செய்யப்படுவான்ங்கிற ஒரு விஷயத்தையும் இழப்பு மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வச்சிருக்கிறதுனால அந்த தென்மேற்கு கிணறு உயிரிழப்பையும் அந்த இடத்துல கொடுத்துருது இப்போ நம்ம வந்து அதை செக் பண்ணும் பொழுது டோட்டலாக அந்த மனைவே மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க இருந்தாலும் இப்போ அந்த இடத்துல அவங்க காலி பண்ணி போறதோ இல்லை அந்த கிணத்தை வந்து அவங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் பண்றதுக்கோ அந்த இருப்பியல் வாசலில் நிறைய விஷயங்கள் இருக்கு அங்கே இடமும் காலி இடமும் அவங்களுக்கு சுத்தி இருந்ததுனால அந்த மனைவே பிரித்து அவங்களுக்கு வந்து சரி பண்ணி கொடுக்குற வாய்ப்பை வந்து பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துச்சு அப்ப அது போல இப்போ இருப்பியல் வாசலில் வெளிப்புற வாசல கரெக்ஷன் பண்ணியிருக்கோம் நிச்சயமா இந்த பா பாதிப்புல இருந்து இனி அந்த குடும்பம் தப்பிச்சிரும் அந்த இடத்துல வந்து பாதிப்பு அப்படிங்கிறது உயிரிழப்பு தொடர்பான எந்த நிகழ்வுகளும் இனி அங்கு நடக்காது அப்படிங்கறத உத்தரவாதத்தோட சொல்லலாம் அது இல்லாமல் தென்மேற்கு பாதிக்கப்பட்டதுனால தென்மேற்கு தெற்கு பாதிக்கப்பட்ட கிணறு அந்த கிணறு வந்ததனால வழக்குகள் மற்ற சொத்துக்கள் அவங்களுக்கு இருக்கிற கேஸ் இதெல்லாம் வந்து அவங்க மீண்டு வர்றதுக்கு இடத்த மாத்தாமே சுற்றுப்புற வாஸ்து இருப்பியல் அந்த இடத்துல செக் பண்ணி சரி பண்ணி கொடுத்துருக்கோம் மெஷர்மெண்ட் எல்லாமே அந்த அந்த இடத்துல வந்து அந்த கிணறு எந்த கோணங்கள்ல அமைஞ்சிருக்கு மற்ற கோணங்கள் டைரக்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் அந்த வீட்டுக்கு எப்படி அவங்க புரிஞ்சுக்கிற அளவுக்கு சொல்லி கொடுத்துட்டு கரெக்ஷன் ஆரம்பிச்சிருக்கோம் நிச்சயமா அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த இருப்பியல் வாஸ்து கொடுத்துரும் அதுக்கப்புறம் உயிரோட நம்ம நல்லா இருக்கோம் எந்த காலகட்டத்திலையும் தாண்டி வந்து நம்ம உயிரோடு இருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் அதில் குறிப்பாக வளர்ச்சி பாதையில் நம்ம போயிட்டுருக்குறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து உற்று நோக்கும் போது நிச்சயமாக இந்த இருப்பியல் வாஸ்து நிரந்தரமா நிச்சயமா உங்களுக்கு வாய்ப்புகளை நிறைய இனி அள்ளி கொடுக்கும் நல்ல பாசிட்டிவான ஒரு எண்ணத்தோட பாசிட்டிவான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான ஒரு ஆரம்பமாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி புரிய வச்சிருக்கேன் நிச்சயமாக அவங்க வெளிப்புற வாஸ்துவை கரெக்ட் பண்ண நூறு சதவீத வெற்றி தொண்ணூறு நாட்களுக்குள்ள உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் குறிப்பா பத்து நாட்களுக்குள்ளேயே அதற்குண்டான ஆரம்பம் அவங்களுக்கு ஆரம்பம் ஆயிரும் அந்த ஒரு மாற்றத்தை உணர ஆரம்பிச்சிருவாங்க கவலைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த இடத்துல இல்லாமல் முடிஞ்சது முடிஞ்சு போச்சு இனி எல்லாமே பாசிட்டிவா நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நேர்மறையான சிந்தனைகள் நேர்மறையான எண்ணங்கள் நேர்மறையான பதிவுகள் அவங்களுக்குள்ள வரும்போது தான் எல்லா விஷயங்களுமே நேர்மறையா மாறும் இந்த இருப்பியல் வாசத்துல ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு திசைகளாக பிரிக்கிறோம் முந்நூத்தி டிகிரி வச்சு அப்ப அந்த பதினாறு திசைகளும் ஒரு குடும்பத்துக்கு எந்த இடத்த இடத்துல ஒரு வீட்டுக்கு நம்ம செக் பண்ணி சரி பண்றோமோ அந்த வீட்டை அந்த முன்னூத்தி அறுபது டிகிரிக்குள்ள அந்த பதினாறு திசைகளும் பதினாறு செல்வங்களை வச்சிருக்கு இது பர்ஃபெக்டா அமைத்துக் கொள்ளும் பொழுது பதினாறு செல்வங்களையும் பெற்று வாழக்கூடிய ஒரு நல்ல குடும்பமா அது மாறும் அந்த குடும்பத்தில் இனி வந்து இது போல இருப்பியல் வாசுபடி செக் பண்ணி சரி பண்ணதுக்கு அப்புறம் அந்த குடும்பத்துல ஒரு அடுத்த வாரிசுகள் அடுத்த வம்சம் அப்படிங்கிறது நல்ல பதிவுகளோட பிறக்கும் ஏன்னா நம்ம வாழ்க்கையில நமக்கு வந்து அம்மா வயிற்றுல நம்ம இருக்கும் போது நம்ம நம்ம தாய் எந்த வீட்டுல இருக்கிறாங்களோ அந்த வீட்டோட பதிவு

நம்மளோட எலும்பு மஜ்ஜையில் பதிவுகளாக பதிவாகுது அப்போ அந்த பதிவுகள் தான் நம்ம வாழ்க்கையாக மாறுது ஏன்னா ஒரே நேரத்தில் ஒரே ஒரே நட்சத்திரத்தில் ஒரே ராசியில் பலதர நேரா ஏராளமான குழந்தைகள் இந்த உலகத்தில் பிறந்தாலும் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த இருப்பியல் இந்த இருப்பிடம் அப்படிங்கிறது தான் அது முடிவு பண்ணுது அப்போ எந்த இடத்துல ஒரு குழந்தை பிறக்குதோ அந்த தாய் எந்த இடத்துல வசிக்கிறாங்களோ அந்த இடத்தின் பதிவுகள் தான் அந்த குழந்தையின் வாழ்க்கையாக மாறுது அப்படிங்கிறது என்னோட குருநாதன் ஆணித்தரமா முப்பது ஆண்டுகள் ஆராய்ச்சி பண்ணி சொல்லி சொன்ன விஷயம் நிச்சயமாக இதை வந்து நம்ம ஒவ்வொரு இடங்களுக்கும் பொருத்தி பார்க்கும்போது உறுதியாக இது வந்து உறுதியாக உறுதி பண்ண முடியுது நம்மளால் அப்போ நம்ம வந்து இனி வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து சிரமங்களோட இருந்தாலும் பண வரவு மட்டும் கிடையாது மக்கள் வந்து எல்லாருமே ஆனால் வந்து பணத்தை மட்டுமே சொல்கிறாங்க எல்லா விஷயங்கள்லுமே உறவுகளோட நம்ம நல்லா இருக்கமா இல்லை ஆரோக்கியத்தில் நல்லா இருக்கமா நம்ம குழந்தைகள் வளர்ச்சியோட நல்லா நல்லா போயிட்டுருக்காங்களா நல்லா குழந்தைங்களுக்கு நல்ல எஜுகேஷன் இருக்கா நல்ல வா ஒழுக்கமாக நம்ம குழந்தைங்க இருக்காங்களா இது போன பல கண்ணோட்டத்தில் ஒரு ஊர் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் யோசிக்கும் போது இந்த ஒழுக்கம் அப்படிங்கிறத ஒரு திசை வச்சிருக்கு பண வரவுங்கிறத ஒரு திசை வச்சிருக்கு குழந்தைகளோட வளர்ச்சிங்கிறத ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு திசை வச்சிருக்கு இதெல்லாம் ஆய்வு பண்ணி நம்ம செக் பண்ணி சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல வந்து நூறு சதவீத வெற்றியாளர்களாக ஒவ்வொருவருமே வாழ முடியும் தடைகள் தடங்கல்கள் வந்தாலுமே கூட அதை அதை வந்து யோசிக்காம அதை பற்றி கவலைப்படாமல் இதுவும் எதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு தட்டி தூக்கி எறிஞ்சிட்டு வாழக்கூடிய ஒரு ஒரு பெருமிதமான ஒரு வெற்றியாள மனி வெற்றியாளரான மனிதராகலாம் மனிதராக ஒவ்வொருவரையுமே மாற்ற முடியும் இருப்பியல் இருப்பியல் வாஸ்துவின்படி சுற்றுப்புற வாஸ்துவை சரி பண்ணிய வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் வாழ்வில் விஸ்வரூப வெற்றியடைய நான் வணங்கும் சியாண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன் நற்பவி இருப்பியல் இருக்கு பயம் எதுக்கு அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க அம்மா ஒரு குடும்பத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமா குருவி சேர்க்கிற மாதிரி காசு சேர்த்து ஒரு மனை வாங்குறாங்க அதுல இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு லோன் எல்லாம் வாங்கி அழகா குட்டியா ஒரு வீடு கட்டுறாங்கம்மா இவ்வளவு கனவோட கட்டப்படுகின்ற அந்த கனவு இல்லம் பாத்தீங்கன்னாக்க வாசு ரீதியாக சரியில்லை அங்க போனோன்னே அவங்களுக்கு பிரச்சனைகள் வருது அவங்க கிட்ட இந்த வீட்டை காலி பண்ணி வேற வீட்டுக்கு போங்கன்னா மனம் கேட்காதம்மா இது சரி இது என்ன பண்ணலாம் பெருசா சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்னாக்கா பணம் கேட்க மாட்டேங்குது இந்த நேரத்துல இவங்களுக்கு எப்படி நீங்க தீர்வு கொடுப்பீங்க நிச்சயமா அந்த இடத்துக்கு வந்து நம்ம வாஸ்து இருப்பியல் வாஸ்து கன்சல்டேஷன்னா நேரடியாக அந்த இடத்துக்கு போய் அந்த இடத்தோட கிராவிட்டி எப்படி இருக்குது பார்க்கும்போதே இப்போ நமக்கு தெரிஞ்சிடும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து அந்த இடத்துல இருக்குது நம்ம வந்து டைரக்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் படி அந்த இடத்துல எப்படிலாம் ஒவ்வொரு திசைகளும் என்ன வச்சிருக்கு அவங்க எதுவுமே சொல்லக்கூடாது கன்சல்டிங்கு இப்போ கூப்பிட்றாங்க அப்படின்னா அவங்களோட அவங்க எந்த நிலையில் இருக்காங்கங்கிறத நம்மகிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவங்க வீட்டோட அமைப்பை பார்த்து அவங்க எப்படி இருக்காங்க அவங்க வாழ்க்கையில் என்ன இருக்கு இனி என்ன இந்த வீடு கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொன்னதுக்கு பிறகு அவங்க வந்து அந்த வீட் என்னென்ன கரெக்ஷன்ஸ் வீட்டுக்கு வெளியில வெட்ட வெளியில் உண்டான சோர்ஸ் உண்டான அதிர்ஷ்டம் அங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி நம்ம வந்து சொல்லும் பொழுது அந்த கரெக்ஷன்ஸை பண்ணினாங்களாவே எளிமையாக வீட்டுக்கு இடித்து பண்ணுற வேலை நிறைய கிடையாது வீட்டுக்கு வெளியில எளிமையான கரெக்ஷன்ஸை பண்ணி வெட் அதில் வந்து ரிசல்ட் ஒரு எழுபது சதவீதம் எண்பது சதவீதம் ரிசல்ட் உடனே எடுத்துட முடியும் கரெக்டாக செஞ்சிட்டாங்கன்னா சொன்னதை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா அதன் பிறகு அவங்க வந்து சைட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே கரெக்ஷன் பண்ணும்போது நிச்சயமாக நல்ல தீர்வு கிடைக்கும் இதையும் தாண்டி இப்போ டைரக்ட் விசிட் போகும்போது சில இடங்கள்ல வந்து அதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லாத பட்சத்தில் தான் அவங்களுக்கு வந்து ஜாதகத்தை நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறோம் ஜோதிடத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு வந்து சில பரிகாரங்கள் சில பூஜைகள் முறை பூஜை முறைகளை அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் இதை ஃபாலோவங்க தொடர்ந்து அவங்க பண்ணும்போது அவங்க கர்மா பேலன்ஸ் ஆகுறதா அவங்களே கண் கூட பார்க்க முடியும் கூடுதலாக அந்த இடத்துல இருந்து மாறக்கூடிய மனசு அவங்களுக்கு வந்துடும் எதுவுமே வாய்ப்பே இல்லை வாஸ்துப்படி அந்த இடத்துல நம்மளால் கரெக்ஷன் பண்ணவே முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் அந்த வீடு இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அந்த வீட்டை விட்டு மாறிக்கிறது புத்திசாலித்தனம் வாஸ்துவிற்கு பரிகாரம் கிடையாது வாஸ்துவால எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கிறதுனால நான் ஒரு புருகினந்தி நாடி ஜோதிடராக இருக்கிறதுனால அந்த இடத்துல போகும்போது ஒரு ஜாதகத்தை நம்ம அனலைஸ் பண்றோம் ஜாதகத்தின் அடிப்படையில் ஒவ்வொருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா ஜோதிடத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு வந்து தீர்வுகள் கொடுக்க முடியும் அதற்கு சில வழிபாடுகள் சில வழிமுறைகள் இருக்கு இதையும் தாண்டி அதை நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாக அவங்க வந்து ஓரளவுக்கு அதுல இருந்து விடுபட்டு வெளியில் வர்றதுக்கும் அந்த அந்த கர்மாவை பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு நிறைய தானங்கள் நிறைய வந்து உணவுகள் கூட அவங்க வந்து அந்த கிரகத்தின் அடிப்படையில் என்ன எடுத்துக்கணும் என்ன உணவுகளை தவிர்க்கணும் என்ன கலர் ட்ரெஸ் போடணும் என்ன எண்கள் எழுதணும் என்ன சுவிட்ச்வார்டு எழுதணும் இது மாதிரி நிறைய தகவல்கள் ஏன்னா எந்த ஒரு ஒரு ஊருக்கு அப்படிங்கிறது ஒரு முப்பது அடி பாதை இருந்தாலும் அதெல்லாம் அது பிளாக் ஆயிடுச்சு நம்மளால போக முடியல அப்படிங்கறதுல வேற ஒரு மாற்று பாதையில நம்ம இலக்கை அடைய வேண்டிய இடத்துக்கு போற கட்டாயம் இருக்கு இது ஆயக்கலைகள் அறுபத்தி நான்குல ஏதாவது ஒரு கலையை நம்ம எடுத்து மனிதன் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத நம்மளோட முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும் இதில் என்னோட கருத்தில் நான் வந்து இது போல அதாவது நான் வந்து மக்களுக்கு ரிசல்ட் கொடுத்துட்ருக்கேன் அற்புதமான ரிசல்ட் எல்லாருக்குமே பர்ஃபெக்டாக யாரெல்லாம் வாஸ்து சொல்கிறத கரெக்டாக செஞ்சிடறாங்களோ நிச்சயமாக அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் வாஸ்துப்படி சரி பண்ண முடியாத இடங்கள்ல வீட்டை மாற்றிக்கிறது புத்திசாலித்தனம் வீட்டையும் மாற்ற முடியாதவங்களுக்கு ஜாதகத்தை பார்த்துட்டு ஜோதிடத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு தீர்வுகள் நிச்சயமாக ஏதாவது ஒரு விதத்தில் இரையாற்றல் துணையுடன் அவங்களுக்கு ஒரு நல்ல ரெமெடி நம்மளால் நிச்சயமாக கொடுக்க முடியும் இதுக்கு எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து நம்ம அவங்க வீட்டுக்கு நேரடியாக போகணும் நம்ம டிவியில் பேசுகிறாங்களா நம்ம வீட்டுக்கு எல்லாம் வருவாங்களான்னு தயக்கத்தோட இருக்கிறவங்களுக்கு தான் இது ஒரு விளக்கம் நிச்சயமாக அப்பாயின்மெண்ட் வாங்குறவங்களுக்கு குறிப்பிட்ட டைமில் குறிப்பிட்ட நாளில் உங்கள் வீட்டுக்கே நேரடியாக வந்து வந்து என்னோட இந்த சேவையை உங்களுக்கு செய்ய முடியும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அம்மா நீங்க வரும்போதே உங்க கூடவே சேர்த்து வெற்றியும் எங்களை தேடி வரும் அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சந்தோஷமான நிம்மதியான ஆரோக்கியமான சுகபோக வாழ்க்கை வாழணும்மா அப்படி ஒரு விளக்கம் கொடுங்க நிச்சயமா சுகபோக வாழ்க்கை அப்படிங்கறதுல இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லியிருக்கோம் போன நிகழ்ச்சியில செவ்வாய்க்கிழமை நிகழ்ச்சியில மாட்டுக்கு கருப்பு மாட்டுக்கு கருப்பான நாய்களுக்கு சப்பாத்தி கொடுங்க சப்பாத்தி அப்படிங்கிறது கோதுமை உப்பு போடாமல் சப்பாத்தியில் நல்லெண்ணெய் தடவி கொடுங்க நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் அதாவது எள் அப்படிங்கிறது நம்ம சனின்னு சொல்றோம் சனி இல்லாமல் எந்த விஷயமும் நம்மளுக்கு கிடையாது அப்ப நம்ம வந்து சனியை பார்த்து பயப்பட தேவையில்ல நம்மளோட எண்ணங்கள் நேர்மறையா இருந்து நம்மளோட செயல்கள் நேர்மறையா இருந்து நம்ம நல்ல எண்ணத்தோட நல்ல நோக்கத்தோட நம்ம வாழ்க்கையை நகர்த்தும் பொழுது சனி பகவானோட அருள் முழுமையாக நமக்கு கிடைக்கும் அப்ப இந்த இடத்துல வந்து நம்ம அந்த அந்த சப்பாத்தி வந்து இந்த கருப்பு அப்படிங்கிறது நம்ம சனின்னு சொல்லியிருக்கோம் அப்போ கருப்பான மாடுகள் கொஞ்சம் வெள்ளை சில மாடுகளுக்கு அதுவும் கூட ஒண்ணு தப்பு கிடையாது கருப்பு நாய்களுக்கு நம்ம வந்து இந்த உணவை கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு கூடுதலா இதுல பணவரவுக்கானது வெள்ள சக்கரை அப்படிங்கறத நம்ம சுக்கரன் சொல்றோம் அதையும் வச்சு கொடுக்கும் போது நிச்சயமா உங்களோட தடைகள் நீங்கும் சுகபோகமான ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை ஒரு தடைகள் இல்லாத வாழ்க்கையை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் ஏன்னா நமக்கு வந்து நம்ம நம்ம குடியிருக்கிற வீடு அதுதான் நம்மளோட வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுது இந்த இருப்பிடம் இந்த இருப்பியல் அப்படிங்கிற சப்ஜெக்டில் இந்த இருப்பிடம் அப்படிங்கிறத இந்த மனையடி கூட நிறைய பேர் சொல்லுவாங்க மனை அதாவது ஒரு தேர் நிற்கிற இடம் தேரடின்னு சொல்கிறோம் ஒரு அது ஒரு பைப்பு நான் இது குழாயடின்னு சொல்கிறோம் அதாவது தண்ணி பம்ப் இருக்கிற இடத்த அது போல அது போல் நம்மள இந்த இரு நம்மளோட மனை நம்மளோட நம்ம குடியிருக்கிற இடம் நம்மளோட மனை இருக்கிற இடத்த தான் மனையடின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அதை 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 தான் நம்ம யோசிக்கணுமே தவிர நம்ம மனை மன மனையடி அப்படின்றதில் குறிப்பாக ஒரு கணக்கு வச்சுட்டு நம்ம ரூமை சரி பண்ணுறதுனால நிச்சயமாக நமக்கு எதுவுமே நடக்காது இதெல்லாம் புரிஞ்சிக்கிட்டு நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் சிறப்புகளை கொண்டு வரணும் அப்படின்னா இது போன்ற நல்ல தகவல்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க குறிப்பாக எண்கள் நமது கண்கள் எண்களை பயன்படுத்த ஆரம்பிக்கணும் ஏன்னா நீங்கள் எண்கள் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது எண்களை வச்சு தான் நீங்கள் டைம் பார்க்குறீங்க எண் ஒரு பிபி செக் பண்ணுறீங்களா அங்கேயும் எண்கள் ஒரு சுகர் செக் பண்ணுறீங்களா அங்கே எண்கள் உங்களோட ஹார்ட்டோட பம்பிங்கை பாக்குறீங்க அங்கே எண்கள் எண்கள் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில எந்த விஷயமே கிடையாது இதை தான் ஜெயிக்கிறதுக்காக எண்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கான முயற்சி தான் குருகோரி குருபோவாய் என்னோட குருநாதரோட நம்பர்ஸை நிறைய ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் கொடுத்துட்ருக்கேன் இன்னைக்கு நம்ம சரண்யா சொன்ன மாதிரி சுகபோகமான வாழ்க்கைக்கு உங்களுக்கு வந்து ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு அதாவது சந்திரன் சூரியன் ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டுங்கிற இந்த நம்பரை எழுதுங்க கீழே ஏழு நாலு ஒன்று உடனடியாக நடக்கிறதுக்கு இது போல் எழுதிட்டு வந்தீங்கனாலும் சுகபோகமான வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை ஆரோக்கியமான வாழ்க்கை நோக்கி பயணிக்கிற ஒரு வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும் அதன் பிறகும் நீங்கள் வந்து சுற்றுப்புற வாஸ்துவை செக் பண்ணி வீட்டை சரி பண்ணுறது வாழ்வியல் முறைகளில் நிறைய பரிகாரங்கள் எளிமையான தானங்கள் தான் நான் கொடுக்க சொல்கிறேன் பரிகாரம் அப்படிங்கிறதுல தானங்கள் கொடுக்க ஆரம்பிங்க நிச்சயமாக அது வந்து மனிதர்களுக்கு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மிருகங்கள் ஒவ்வொரு விலங்கினங்களுக்கும் ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் எறும்புக்கு கொடுங்கன்னு சொல்கிறோம் சக்கரை கொடுக்க சொல்கிறோம் நாய்களுக்கு பிஸ்கட் கொடுக்குறோம் மாடுகளுக்கு கொடுக்க சொல்கிறோம் இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம வந்து ஊழ்வினியை நம்மளோட கர்மாவை குறைக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்களை பண்ணும்போது நம்ம மனசு இதனால் என்ன நடக்கும் இதை கொடுத்துட்டா என்னோட கர்மாவை நான் ஜெயிச்சிட முடியுமான்னு கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க இது இப்போ இது போல் நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கும் போது என்னென்னா உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த வன்மம் கட்ஜ் அப்படிங்கிறதாவது ஒரு ஒரு அடுத்தவங்களை பற்றி ஒரு பொறாமைப்படுறது அடுத்தவங்களை பற்றி தவறாக பேசுறது ஒரு கோபத்தோடு இருக்கிறது இதெல்லாம் மாறி அன்பு கருணை அப்படிங்கிற உணர்வுகள் உங்கள் மனசுக்குள்ளே உருவாக ஆரம்பிக்கும் அப்போ உங்களோட இந்த சக்ராஸ் ஏலும் பேலன்ஸ்டாக இருக்கும் அந்த சக்ராஸ் பேலன்ஸ்டா போது தான் அந்த இடத்துல நீங்கள் ஒரு மெட் உங்களோட ஆரா பெருசாகும் அந்த ஆரா பெருசாகும் போது நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் அப்போ நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க நம்மளோட கர்மா நம்ம குறைக்க ஆரம்பிச்சோம் அப்படிங்கிறத இது போல் நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம சொல்கிறதெல்லாம் இந்த எண்கள் நமது கண்கள் அப்படிங்கிற இந்த விஷயத்தை வாழ்க்கையில் நம்பர்ஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க நிறைய நம்பர்ஸ் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் கொடுக்குறேன் நிச்சயமாக இதெல்லாம் நீங்கள் வந்து ஒவ்வொரு நோட்டுலேயும் ஒவ்வொரு கலர்லையும் எழுதிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் சொல்லக்கூடிய கலர் அப்படியே எழுதுங்க மாற்றி மாற்றி கேட்குறீங்க அது மாதிரி கேட்காம போல் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயத்துலேயுமே நீங்கள் விஸ்வரூப வெற்றி அடைய முடியும் நன்றி வாழ்த்துக்கள் நம்ம தினமும் என்ன எண்ணி பாக்குற அந்த பணம் அது கூட எண்கள் சார்ந்த ஒரு விஷயம் இந்த எண்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் எங்களை தேடி ஓடிவதற்கு ஓடி வருவதற்கான அற்புதமான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க அம்மா நீங்க எப்பவுமே பாத்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கும் போது அதுக்கு ஒண்ணுமே இல்லப்பா இதை செய்யுங்க தானா சரியாயிடும் அப்படின்னு ரொம்ப சிம்பிளான ஒரு தீர்வு சொல்வீங்க அதுதான் உங்களுடைய தனித்துவம் உங்களுடைய ஸ்பெஷாலிட்டி உங்க ஸ்டைல் அப்படின்னு சொல்லணும் இப்ப நீங்க சொல்ற அந்த விஷயங்கள்லாம் நாங்க பண்ணும்போது அந்த மாற்றம் அப்படிங்கிறது எங்க வாழ்க்கையில வர்றதுக்கு எவ்வளவு காலகட்டம் பிடிக்கும் அம்மா ஒவ்வொரு ஒரு பரிகாரம் இப்ப நம்ம வந்து டிவியில சொல்றோம் அப்படின்னா

ஒரு தீவிரமான எண்ணத்தோட ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அந்த நாற்பத்தெட்டு நாள் முடியறதுக்குள்ளே ரிசல்ட்டை ஏனோ தானோன்னு எழுதுறவங்க நம்ம நடக்குமா நடக்காதான்னு கேள்வியோட எடுக்கிற எழுதுறவங்க விட்டு விட்டு பத்து நாள் எழுதுறது பத்து நாள் விட்டுட்டு எழுதுற இவங்களுக்குலாம் நிச்சயமா பலன்கள் கிடைக்கிறதே இல்லை நிறைய பேருக்கு சில பேருக்கு கிடைக்கிறதுக்கு லேட்டாகுது இதுதான் நம் இது வந்து ஒரு எந்த விஷயத்தையுமே நானுமே இன்னைக்கு இவ்வளோ தைரியமாக இவ்வளோ வந்து ஒரு தன்னம்பிக்கையோட ஒரு ஒரு வைராகியத்தோட இன்னைக்கு நான் பேசுறேன் அப்படின்னா ஒரு இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டா ஒரு நின்று இருக்கேன் அப்படின்னா அது காரணம் நான் என் வாழ்க்கையில் ஒரு குருநாதர் ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறாங்கன்னா அதை அப்போவே செஞ்சு பார்ப்பேன் அது ரிசல்ட் எடுக்கிற முதலாளாக இருப்பேன் அப்போ அது போல நம்மளோட நம்பிக்கை சார்ந்தது நம்மளோட நம்பிக்கை நம்மளோட வைராகியம் தன்னம்பிக்கை செஞ்சாக்க இது நமக்கு வெற்றி கிடைச்சிடணும்னு ஆள் மனதில் நம்ம பதிவு வைக்கிற விஷயம் நமக்கு நிச்சயமாக வெற்றியை தான் கொடுக்கும் அப்போ இது போல நம்ம நம்ம எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ண மோ அதன் அடிப்படையில் தான் இந்த கால நிர்ணயமே தவிர இதுக்கு வந்து நம்ம வந்து இத்தனை நம்மளால் சொல்ல முடியாதுங்க நம்பிக்கை இருந்தால் நிச்சயம் வெற்றி கனியை எட்டி பறிக்க முடியும் அப்படின்னு தெளிவான விளக்கம் நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா ப்ராஃபிட் வரணும் நல்ல வளர்ச்சி தான் தொழில் தொடங்குவாங்க இல்லீங்களா சில பேர் ரொம்ப பிளாட்ஃபார்ம்ல குட்டி குட்டி ஷாப் போட்டுருப்பாங்க எக்கச்சக்கமா இருக்கும் பல பேர் பாத்தீங்கன்னாக்கா எக்கச்சக்கமான இன்வெஸ்ட்மெண்ட் கையில இருக்கிற எல்லா காசையும் போட்டு இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுவாங்க ஆனா அதுல வீழ்ச்சி அப்படிங்கறதும் அடி மேல அடி அவங்களை வந்து நெருங்கிட்டே இருக்குமா இதற்கு இருப்பியல் தீர்வை கொடுக்கணும் நிச்சயமா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கறதுல வந்து நம்ம வந்து பார்க்கும்போது வீட்டோட அந்த பதினாறு கோணங்களும் இந்த ஒவ்வொன்று ஒவ்வொரு சின்ன சின்ன அதாவது வருமானத்துக்குன்னு ஒரு பகுதி வச்சுருக்கு வடகிழக்கு வருமானம் வரவு அப்படிங்கிறத வச்சிருக்குன்னா அதை சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தென்மேற்கு வச்சுருக்கு அதுபோல் போல அந்த டிரான்சாக்ஷன் அப்படிங்கறத தென்கிழக்கு பகுதி வச்சிருக்கு அந்த ஒரு தொழில் பண்றாங்கன்னா அந்த தொழில் மூலமாக வரக்கூடிய வருமானம் அந்த இன்கம் அப்படிங்கிறது எவ்வளவு வால்யூமில் வச்சுருக்குங்கிறத வடமேற்கு வச்சுருக்கு அப்ப இந்த நான்கு திசைகளுமே வீட்டுக்கு வெளியில உள்ள மேடு பள்ளங்கள் குழிகள் மேடு அந்த கணம் அந்த காலி இடம் இதுதான் அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு இந்த விஷயம் புரியுபடுது அப்ப அது குட்டி கடையா இருந்தாலும் இல்ல அவங்க வீடாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அவங்க வீட்டை தான் நம்ம வந்து இருப்பிடத்தை தான் நம்ம வந்து செக் பண்ணனும் அவங்க குடியிருக்கிற வீட்ல இது நான்கு திசைகளும் மேடு பள்ளங்கள் கிராவிட்டி வீட்டுக்கு வெளியில அவங்களுக்கு சோர்ஸ் எப்படி இருக்குது அந்த எப்படி அந்த வீடு வந்து வா அந்த சோர்ஸை வாங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அந்த நாலு திசைகளுமே கவனித்து சரி பண்ண வேண்டிய விஷயமா இருக்கும் அப்போ இந்த மாதிரி நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு தொழிலில் வந்து சரிவுகள் இருக்குன்னா நீங்கள் இருக்கிற இருப்பிடம் அது இருப்பிடத்தை நீங்கள் குடியிருக்கிற வீட்டை செக் பண்ணி இந்த வீட்டுக்கு வெளியில் சுற்றுப்புற வாஸ்துவை சரி பண்ணிட்டோமா நிச்சயமாக உங்கள் தொழில் எந்த அளவுக்கு முடக்கத்தில் இருந்தாலுமே இருந்து ஈஸியாக நீங்கள் வெளியில் வந்து நல்ல ஒரு லாபகரமான தொழிலை நடத்தும் நபர் நிச்சயமா மாற முடியும் நன்றி வாழ்த்துக்கள் அனைவருக்கும் மிகவும் பயனுள்ள விளக்கம் பகுதி தீங்கம்மா ஆமா பொதுவா வீட்டுக்கு வேற மாதிரி வாஸ்து கடைக்கு வேற மாதிரி வாஸ்து இல்லைங்களா சில பேர் பாத்தீங்கன்னாக்கா வீட்டோட முன்பகுதியை வந்து ஒரு ரூம் அப்படியே கடையா மாத்தி இருப்பாங்க இவங்கள எப்படிம்மா நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க நிச்சயமாக வீட்டுக்கு வீட்டுலாம் ஒரு மூளையை கட் பண்ணி ஒரு கடை வைக்கிறது வாஸ்துல பொருந்தாது வா அதாவது வீடு தனி கடை தனி அப்படிங்கிறது ஒரு அமைப்பு இருக்கணும் அந்த கடைக்கும் பத்துக்கு பத்து கடையாக இருந்தாலுமே அதுக்கும் இந்த நான்கு திசைகள் இந்த முன்னூற்றறுபது டிகிரி டிகிரி பதினாறு கோணங்கள் போட்டு அந்த இடத்துல எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத பர்ஃபெக்டாக நம்ம அமைக்கும் பொழுது நிச்சயமாக அது லைனாக கடைங்க இருக்கும் க நம்ம வந்து கிழக்குல கடை இருக்கும் மேற்குல கடை இருக்கும் வரிசையா வரிசையாக இருக்கும் நம்ம வந்து ஏதாவது ஒரு பக்கம் தான் நமக்கு வந்து ஓப்பனாக இருக்கும் அப்படி இருக்கிற கடைக்கு கூட நிச்சயமாக பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்க முடியும் இந்த இருப்பியல் வாஸ்துப்படி அந்த பத்துக்கு பத்து ரூமுக்குள்ளேயே இந்த டிகிரியை நம்ம வந்து அமைத்து அந்த இடத்துல வந்து ஒரு பதினாறு செல்வங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல ஒரு தொழிலாக அதை மாற்றக்கூடிய வாய்ப்பு இருப்பியல் இருக்குது இதெல்லாம் நேரடி கன்சல்டேஷன் டைரெக்டாக அவங்க இடத்துக்கு போனால் மட்டும்தான் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் அதனால தான் நேரில் போய் அவங்களுக்கு செக் பண்ணி சரி பண்ணி கொடுக்குறாங்கம்மா இதில் வந்து ரிசல்ட் அவங்க சொல்லக்கூடிய ஃபீட்பேக் தான் நமக்கு வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்குது நமக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி அது இருப்பியல் இருக்கு கவலை எதுக்கு உங்க எல்லாருக்கும் வெற்றி கொடுக்க நாங்க ரெடி வாங்கி சுவைக்க நீங்க ரெடியா அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்கம்மா அம்மா நம்முடைய அன்பு நேயர் சிங்கப்பூர்ல இருந்து செண்பகராஜ் சார் கேட்டிருக்காரு இந்த ஊர்ல ரொம்ப வருஷமா இருக்கேன் இப்போ என்னுடைய வேலையே கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய நிலை வந்திருக்கு இதற்கு தீர்வு என்னங்கம்மா நீங்க தான் டேரட் ஜோதிடம் வாயிலாக என்னுடைய வாழ்க்கைக்கு ஒளி ஏற்றணும் அப்படின்னு கேட்டிருக்காரு சாருக்காக இப்ப மேடம் வந்து அழகான கார்டு இருக்க போறாங்க கவலையே போடாதீங்க ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு நிச்சயமா ஒளிமயமான எதிர்காலம் நிச்சயமாக உண்டு செண்பக சிவகுமார் அதாவது இந்த இவங்களுக்கு வந்திருக்க காடு படி பாத்தீங்கன்னா இவங்க வந்து பெருமாள் வழிபாடு அதாவது அதிகப்படுத்தும் போது இவங்க வந்து இது வரைக்கும் முருகன் வழிபாட்டில் இருக்கிற நபர்களாக தான் இருப்பாங்க நல்ல விஷயம் ஆனால் அதையும் அது கூடுதலாக இன்னும் நம்ம வழி பண்ணாத ஒரு வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது திருப்பதி வேங்கடவன் வழிபாடை தொடர்ந்து ஒவ்வொரு சனிக்கிழமையிலையும் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் உங்கள் வீட்டிலயே வந்து நின்ற கோலத்தில் உள்ள பெருமாளை தனியாக இருக்கிற பெருமாளை வழிபாடு பண்ண ஆரம்பிங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பாக இருக்கும் உங்களுக்கு எல்லா விதத்துலையுமே முன்னேற்றத்தை இந்த வழிபாடு கொடுக்கும் அப்படின்னு தான் காடு வந்திருக்கு நல்ல காடு நீங்கள் கவனம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை வாய்ப்பு இருக்கும்போது வாய்ப்பு இருந்தால் நீங்கள் வந்து அதாவது நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலமாக உங்களோட ஹாரஸ்கோப் அனுப்புனாலும் அதற்கு ஒன்று அதை செக் பண்ணி பார்த்துட்டோம் இன்னும் அதுக்கு உங்களோட கிரகங்கள் என்ன நிலையில் இருக்குது கிரகத்திற்கு உண்டான பரிகாரங்கள் என்ன என்ன உணவுகள் நீங்கள் எடுத்துக்கணும் என்ன கலர் ட்ரெஸ் போடணும் என்ன நம்பர்ஸ் எழுதணும் என்ன சுவிட்ச்வேர்டு எழுதணும் இது போன எளிமையாக உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய நம்ம சப்ஜெக்டில் இருக்குது எல்லாத்தையுமே நீங்கள் எல்லாருமே நீங்கள் எந்த அளவுக்கு வந்து அது இருக்கிற விஷயத்தை வாங்கி நீங்க நல்லா ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நான் கத்துக்கிட்ட எல்லா கலைகளையும் கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வாழ்த்துக்கள் நர்பவி அம்மா சொன்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்க சூப்பரான வாழ்க்கை நீங்கள் வாழ எங்களுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அம்மா நாங்கள் எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துக்கிட்டீங்கம்மா மிக்க நன்றி நர்பவி நன்றிங்கம்மா நர்பவி அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் இந்த அரிய வாய்ப்பை தந்த புதியுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் சரண்யா அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது தாழ்ந்த நன்றிகள் நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒலிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும் யோகிராம் சுரத்குமார் இருப்பியல் வாஸ்து கன்சல்டேஷனுக்காக ஒவ்வொரு வீடுகளோட சுற்றுப்புற வாஸ்து எப்படி இருக்கு வீட்டை சுற்றி ஒவ்வொரு வீட்டுக்கும் கிராவிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத டைரக்ட் விசிட் நேரடியாக உங்கள் வீட்டுக்கே வந்து பார்த்து சரி பண்ணக்கூடிய வாய்ப்பை இரையாற்றல் எனக்கு கொடுத்துருக்கு வாய்ப்பு இருக்குங்க பயன்படுத்திக்க நீங்கள் என்னோட நான் எங்களுக்கு இந்த நம்பர்ல வந்து நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டீங்கன்னா குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் உங்கள் வீட்டுக்கே வந்து வாஸ்து இருப்பியல் வாஸ்து கன்சல்டேஷன் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி யோகிராம் சுரத்குமார் ஆண்டாள் திருவடிகளே சரணம் நற்பவி என்னங்க இன்றைய நிகழ்ச்சி நிச்சயமா உங்க எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு நாங்க நம்புறோம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் இணைவோம் அதுவரை நன்றி வணக்கம்